வணக்கம் நண்பர்களே, இதுவரை சங்க காலத்திற்கு முற்பட்ட சோழர்களின் வரலாறு மற்றும் புராண கதைகளை பற்றி பார்த்தோம். இனி கரிகாலனுக்கு முற்பட்ட சங்ககால சோழ வேந்தர்களை பற்றி பார்ப்போம். சோழர் என்னும் பெயரானது எவ்வாறு வந்தது என்று தற்போது வரை யாராலும் அறிய முடியவில்லை. இப்பெயரானது இயற்பெயராக இருந்திருக்கும் என பண்டைய அறிஞர்கள் கருதுகின்றனர். ஆனால் சோழர் என்பது காரண பெயராகும். மேலும் இவர்களின் தலைநகரமான உறையூருக்கு மற்றொரு பெயர் கோழியூர். இந்த ஊரினை இவர்கள் ஆட்சி செய்ததால் கோழியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இதுவே நாளடைவில் சோழர்கள் என ஆனதாக வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர். எனினும் போதிய ஆதாரம் எதுவும் இல்லாததால் இன்று வரை சோழர் என்பது இடுகுறி பெயராகவே கருதும் நிலை உள்ளது. பண்டைய காலத்தில் சோழ வேந்தர்கள் பல்வேறு குடிப்பெயர்களால் அழைக்கப்பெற்று உள்ளனர். சிபி சக்கரவர்த்தியின் வழி வந்தவர்கள் செம்பியன் என்றும், சோழக்குடியில் முடிசூட்டி கொண்டு நாடாளும் உரிமை பெற்ற மூத்த மகனின் கிளைக்குடியை குறிப்பிடுவது செந்நியர் என்றும், பகைவரையை முளையிலேயே கிள்ளி எறிவதில் வல்லவர் என்னும் பொருளில் வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் கிள்ளி என்றும், மேலும் நிலத்தை உழுது பயிர் செய்து சிறப்புடன் செய்தவர் கிள்ளி என்றும், நிலவளமும் நீர்வளமும் மிக்க நாட்டின் தலைவன் வளவன் என்றும் குடிப்பெயருடன் அழைக்கப்பட்டனர். காடுக்கெடுத்து நாட்டாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கிய காரணத்தாலேயே கரிகாலன் பெருவளத்தான் என புகழப்படுகிறார். கிள்ளி மரபினர். சங்க கால சோழ அரசர்களில் பெருநர் கிள்ளி என்னும் பெயர் கொண்ட அரசர்களின் பெயர்கள் நான்கு வெவ்வேறு அடைமொழிகளுடன் காணப்படுகின்றன. அவையாவன: போரவை கோப்பெர் நற்கிள்ளி, முடித்தலை கோப்பெரு நற்கிள்ளி, வேர் பரடக்கை பெருநர் கிள்ளி, இராசசூயம் வேட்ட பெருநல் கிள்ளி. இவர்களது அடைமொழி வெவ்வேறாக அமைந்துள்ளதால் இவர்கள் வெவ்வேறு அரசர்கள் என்றே கருதப்படுகின்றனர். முதலாவது பெருநல் கிள்ளி. சங்க கால சோழ மன்னர்களுள் காலத்தால் மிகவும் முற்பட்டவராக முதலாம் பெருநர் கிள்ளி தோன்றுகிறார். உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த முதல் சோழ மன்னர் இவரே ஆவார். இவர் பல சரித்திர புகழ்வாய்ந்த போர்களில் வெற்றி பெற்றுள்ளார். அதில் முதலாவது ஆமூர் போராகும். முக்காவல் நாட்டின் தலைநகரம் ஆமூர் ஆகும். மல்லன் என்பவன் இந்நாட்டின் அரசராவார். மல்லனுக்கும் பெருநர் கிள்ளி சோழனுக்கும் நடைபெற்ற போரில் சோழர் போர்க்காட்சியினை கண்ணுக்கு விருத்தாய் அமைந்துள்ளதாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. பசியால் பனைமரத்தை முறிக்கும் யானை போல அவன் போரிட்டதாகவும், ஒடியும் பனைமரம் போல மல்லனின் படைகள் பிளவுற்றதாகவும், சிதைந்த இந்த படைகளானது சோழனை முன்பிருந்தும் பின்னிருந்தும் தாக்க சோழன் மண்டியிட்டு முன்னும் பின்னும் தாக்கி பகையர்களை கொன்று குவித்து வெற்றி பெற்றுள்ளதாக சங்க கால இலக்கியமான புறநானூறு கூறுகிறது. அடுத்து கிள்ளி மற்றொரு போரில் ஈடுபட்டார். தன் ஊரை கைப்பற்ற வந்த புறநானோடு போரிட்டுள்ளார். பெருங்கோழி நாய்க்கான் மகன் நக்கண்ணையார் இந்த போரினை நேரில் கண்டு பாராட்டியுள்ளார். இதன் வாயிலாக இப்போரானது பெருங்கோழியூர் என்னும் உறையூரில் நடைபெற்றுள்ளது உறுதியாகியுள்ளது. தலையாங்கணத்து போரில் நெடுஞ்செழியனை எதிர்த்த எழுவருள் ஒருவரான பொருணன் கிள்ளியை எதிர்த்த பொருணனும் ஒருவனல்ல. ஏனெனில் இந்த பொருணன் காலத்தால் முற்பட்டவராவார். அப்போது உறையூரின் அரசராக இருந்தவர் தித்தன் என்பவர் ஆவார். இவர் கிள்ளியின் ஆதரவை பெற விரும்பவில்லை. எனினும் சோழ நாட்டை கைப்பற்ற விரும்பிய கிள்ளி திடீரென போர்க்களத்திற்குள் புகுந்தார். எதிர்பாராமல் போர்க்களம் புகுந்த இவரை கண்ட பொருணனின் போர் வீரர்கள் வெகுண்டு ஓடினர். முடிவில் பொருணர் கிள்ளியே வெற்றி பெற்றார். போர்வைக்கோ என்னும் அடைமொழியால் இவர் கூறப்பட்டுள்ளதார். போர்வை நாட்டினை ஆண்டவராக கருதப்படுகிறார். இதன் தலைநகரம் போர் என்பதாகும். இந்நகரின் புறப்பகுதி போர்புறம் என்பதாகும். திரு என்னும் அடைமொழி பெற்று திருப்போர்புறம் ஆனது. இவ்வூரில் வேல் பரடக்கை பெருவீரர் கிள்ளியும் குடக்கோ நெடுஞ்செயலனானதும் போரிட்டு மாண்டுள்ளனர். செங்கானனுக்கும் கணைக்கால் இரும்பொறிக்கும் போர் நடைபெற்ற இடமும் திருப்போர்புறமாகும். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இடமானது அப்போது காவேரி ஆற்றின் கரையில் இருந்ததாக பழையனின் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய திருப்பூர் என்னும் ஊரானது மேலே குறிப்பிட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஊராய் இருக்கலாம் என வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர். பெருநர் கிள்ளியின் தோற்றப் பொலிவானது கழல்கால் கருத்த மீசை,
சோழக்குடிய ஆத்திமாலை அணிந்தவன். போர்க்காலங்களில் நல்ல உணவு ஏதுமின்றி கிடைத்த புல்லரிசி சோறு உண்டு வாழ்ந்தாலும் போர்த்திறன் குறையாத வேந்தனாக இருந்துள்ளார். பெருநெற்கிள்ளி பொருணன் படையுடன் போர் புரிந்த சமயங்களில் பெருங்கோழி நாய்க்கான் என்பவனுடைய மகன் நக்கண்ணையார் கிள்ளி மீது காதல் கொண்டார். ஆனால் உறையூர் போருக்கு பிறகு ஆமூர் போர் தோன்றியதால் கிள்ளி அதன் பிறகு உறையூருக்கு திரும்பவில்லை. எனவே நக்கண்ணையார் காதல் என்றும் ஒரு தலை காதலாய் முடிந்துள்ளது. மேற்கண்ட இப்போர்களில் தித்தனுக்கு கிள்ளி உதவினாலும் தித்தன் கிள்ளியை எதிர்த்துள்ளார். சிலர் கிள்ளியை தித்தனின் மகன் என்றும் கூறுகின்றனர். ஆனால் அதற்கு பொருத்தமான சான்று எதுவும் கிடைக்கவில்லை. அடுத்து இரண்டாம் பெருநெற்கிள்ளி. முடித்தலை என்னும் சோழ நாட்டை ஆண்டதால் இவர் முடித்தலைக்கோ என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். தற்போதுள்ள கொடுங்குடி என்பதே முடித்தலை ஊராகும். முடித்தலைக்கோ பெருநெற்கிள்ளி ஒரு நாள் மதங்கொண்ட யானையை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது அந்த யானை கரூர் தெருவழியே கட்டுங்கடங்காமல் ஓடியது. இதனை கண்ட சேரர்கள் இவர் யானை மேல் அமர்ந்து போர் புரிய வந்திருப்பதாக தவறாக கருதினர். ஆனால் கரூர் வேண்மாடத்தில் இருந்த உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் இதனை கண்டு அருகே இருந்த சேரம்மான் அந்துவனிடம் நிலைமையை விளக்கியுள்ளார். இதன் முடிவு என்னவானதென தெரியாவிட்டாலும் யானையின் மதத்தை சோழன் அடக்கியிருக்கலாம், அல்லது சேரன் உதவிக்கு வந்திருக்கலாம், அல்லது இதற்கு மாறாகவும் நிகழ்ந்திருக்கலாம். அடுத்து மூன்றாம் பெருநெற்கிள்ளி. வேற்படரக்கை. சேரன் செங்குட்டுவனின் தந்தை குடக்கோ நெடுஞ்சேரலானனுக்கும் பெருநெற்கிள்ளிக்கும் இடையே போர்புறம் என்னும் இடத்தில் வரலாற்று சிறப்புமிக்க போரானது நடைபெற்றது. போரின் முடிவானது பயங்கரமாக முடிந்தது. யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லை. நால் படையுடன் அழிந்தன. தம் படைகள் அழிந்ததால் முடிவில் இவர்கள் இருவருமே நேரடி போரில் ஈடுபட்டனர். போர்ப்பறை முழங்க இருவரும் கடுமையான போர் ஈடுபட்டனர். இறுதியில் இருவரும் போர்க்களத்திலேயே மாண்டுள்ளனர். இவ்விருவரின் மனைவிமார்களும் தங்களின் கணவர் மார்பினை தழுவி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். என்ன நேயர்களே, இதுவரை கரிகால சோழனிற்கு முற்பட்ட சோழ அரசர்களை பற்றி பார்த்துள்ளீர்கள். அடுத்த பதிவும் இதையே தொடரும். அதுவரை காத்திருங்கள். என்ன நேயர்களே, இது போன்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.